हलो फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल मी एंड मॉम स्टार्स इनकी नम्म चैनल ला अधिक सत्तु निरेंद सीम पाल वच्ची और स्वीट पना पोरो अदु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम माडु कन्नु पोट्टदिलिरुन्दु अंजु नाळ करिक्कक्कूडिय पाल दा सीम पाल इदिले नोय एदिर्प्पु शक्ति अधिकमा इरुक्कुरदुनाल कुझंदंगलुक्कु कुडुक्कुरदु रोम्ब नल्लदु ஃபர்ஸ்டே கிடைக்கக்கூடிய சீமப்பால் வந்து ரொம்ப எல்லோ கலரும் திக்காகவும் இருக்கும் இதில் புட்டிங்லாம் செய்யலாம் நான் யூஸ் பண்ணுற சீமப்பால் வந்து எனக்கு மூணாவது நாள் கிடச்சிது இது வந்து ஆவினில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் பசும்பால் வாங்குறவங்களா இருந்தால் பால் காட்ட சொல்லி வைங்க உங்களுக்கு இந்த மாதிரி சீமப்பால் கிடைக்கும் எனக்கு ஒரு லிட்டர் சீமப்பால் கிடச்சிது அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்ச போகிறோம் காய்ச்சும் போதே முறிஞ்சிடும் அதில் வச்சு தான் நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம் फर्स्टे पाला रंदा मुरिया अदु अदु काच काच नल्ला तिक्का गों अदुले शुगर पोट्टु नींगे स्वीट मारी सेंजे सापलना इदु वंदु रंडावदु मूनावदु नाल पाल नाल कोंज तिरितिरिया आयडों अदु वेच्चु दा नम्म स्वीट पन्न पोरों சீமப்பால் காய்ச்சும் போது தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சு போயிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் சுகர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடிகட்டி எடுத்துருக்கிற இந்த கோவாவை திருப்பி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் கப் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிபியை இன்னும் ஹெல்த்தியாக நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா கூட ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இறக்குற ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சீமப்பாலில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சீமப்பால் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக சமைங்க அளவாக சாப்பிடுங்க தேங்க்யூ